ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல், வலைகளை அறுத்தெறிந்து அட்டூழியம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். வெங்காயத்தை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர்களுக்கு நடுவண் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கடிதம். டெல்லியில் பள்ளி, பேருந்து உள்ளிட்ட வசதிகள் குறித்து பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேச முதலமைச்சர் கெஜ்ரிவால் திட்டம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 21,404 கனஅடியாக அதிகரிப்பு, அணையின் நீர்மட்டம் 93 அடியாக உயர்வு. அவிநாசி அருகே பழங்கரையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழப்பு. போர்க்குற்றங்கள் தொடர்பான பன்னாட்டு விசாரணையை ஏற்க முடியாது என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதி. தூத்துக்குடியில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை கோரி இளைஞர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா இன்று புதுச்சேரி வருகை. ஓய்வு பெற்ற மட்டைப்பந்து வீரர் சங்ககராவுக்கு பிரிட்டனுக்கான இலங்கை தூதர் பதவி வழங்கப்படும் என அதிபர் சிறிசேனா அறிவிப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.